So, good morning students. Today I take 9th max chapter 3 algebra, part 2 division 1, examples 3.7 to 3.10, exercise 3.2, 1 to 6. Okay, yeah. First, I explain value and zeros of polynomial. Value of a polynomial means p of x at x equal to 0 is p of x obtained on replacing x by a. If you have a polynomial, x உடைய வேல்யூ கொடுத்திருப்பாங்க அந்த x உடைய வேல்யூவை இதல சப்ஸ்டிட் பண்ணனும் இப்ப f of x வந்து x square plus 3x minus 1 அப்ப the value of f of x at x equal to 2 னா 2 வை சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2 square plus 3 2 minus 1 அப்ப 4 plus 6 minus 1 அப்ப 10 minus 1 9 ஓகேயா ஜீரோஸ் ஆஃப் தி பாலினோமியல் தான் அது சேம் மீனிங் தான் x க்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 0 னு வரணும் இப்ப value of a zero polynomial p of x at x equal to a is 0 a is one of the zero of polynomial இப்ப p of x பாரு x square minus 3x plus 2 அப்ப p of 1 அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 0 வருதா சோ 1 is to 1 of the zeros of p of x அதாவது வேல்யூ கேட்டோம்னா அப்ளை பண்ணி வேல்யூ எழுது அந்த வேல்யூ 0 வந்தா 0 of polynomial னு எழுது ஓகேயா அடுத்து ரூட்ஸ் ஆஃப் தி பாலினோமியல் ஈக்குவேஷன் இதுவும் அதேதான் இன் ஜெனரல் இப் p of a equal to 0 we say that a is the zero of polynomial p of x அதாவது a வந்து ரூட் ஆஃப் தி பாலினோமியல் னு சொல்லுவோம் எந்த வேல்யூ நீ அப்ளை பண்ணும்போது 0 வருதோ அந்த வேல்யூ வந்து ரூட் ஆஃப் தி பாலினோமியல் ஓகேயா பை எக்ஸாம்பிள் 3.7 பாரு இப்ப f(x) x2 - 4x + 3 தென் ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் f(1) f(-1) f(2) அண்ட் f(3) ஆல்சோ ஃபைண்ட் தி ஜீரோஸ் ஆஃப் பாலினோமியல் f(x) இப்ப f(x) எழுதிக்கோங்க x2 - 4x + 3 முதல்ல 1 அப்ளை பண்ணு அப்ப 1 ஸ்கொயர் 1 - 4 * 1 4 + 3 0 வருதா அப்ப இந்த ஜீரோ பாலினோமியலே வரும் வேல்யூவும் வரும் ஓகேயா அப்புறம் f(-1) பாரு minus 1 the whole square minus 4 into minus 1 plus 3 அப்ப 1 plus 4 plus 3 ஓகேயா 7 இல்லடா 3 அப்ப 8 னு வந்துரும் ஓகேயா அதே மாதிரி f of 2 அப்ளை பண்ணு 2 square minus 4 into 2 plus 3 அப்ப 4 minus 8 plus 3 அப்ப 7 minus 8 னா minus 1 அதே மாதிரி f of 3 அப்ளை பண்ணு 3 square minus 4 into 3 plus 3 அப்ப 9 minus 12 plus 3 But 12 minus 12 0. So since the value of polynomial x equal to 1 x equal to 3 0 varudhu. So appa zeros of polynomial undi edukla varudhu 1 ku 3 ku varudhu. Okay yeah. Example 3.8 paarma. Find the zeros of polynomial of the following. Idhu romba easy. F of x undu 2x plus 1 kuduthirupanga. Nee 2x plus 1 equal to 0 potu 2x equal to minus 1 appa x equal to minus 1 by 2 kandupidichiru. Appa f of minus 2 adha apply panna. Appa 2 into minus 1 by 2 plus 1. அப்ப minus 1 plus 1 0 னு வந்துரும் அப்ப என்ன எழுதணும்னா f of minus 1 by 2 0 x equal to minus 1 by 2 is the zeros of f of x னு எழுதணும் ஓகேயா இதுவும் அதே மாதிரி தான் f of x equal to 3x minus 5 given எழுதிக்கோங்க 3x minus 5 0 அப்ப 3x equal to 5 அப்ப x equal to 5 by 3 அப்ப f of 5 by 3 3 into 5 by 3 minus 5 அப்ப 5 minus 5 0 அப்ப f of 5 by 3 0 னா x equal to 5 by 3 is the zeros of f of x அடுத்து எக்ஸாம்பிள் 3.9 பாரு ஃபைண்ட் தி ரூட் ஆஃப் தி ஃபாலோயிங் பாலினோமியல்ஸ் ஈக்குவேஷன் 5x - 3 = 0 - 7 - 4x = 0 இது வந்து அப்படியே வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணுமா 5x - 3 = 0 னா 5x = 3 x = 3/5 - 7 - 4x 0 னா - 4x = 7 x = - 7/4 ஓகேயா எக்ஸாம்பிள் 3.10 பாரு செக் வெதர் - 3 அண்ட் 3 ஆர் தி ஜீரோஸ் ஆஃப் பாலினோமியல் x2 - 9 அப்ப f(x) எழுதிக்கோங்க x2 - 9 f(-3) அப்ளை பண்ணு -3 தி ஹோல் ஸ்கொயர் - 9 அப்ப 9 - 9 0 f(3) அப்ளை பண்ணுங்க 3 ஸ்கொயர் அப்ப 9 - 9 0 அப்ப -3 யூ 3 யூ ஜீரோஸ் ஆஃப் பாலினோமியல் ஆஃப் x2 - 9 ஓகேயா ரொம்ப ஈஸி சம் தான் அப்புறம் எக்சர்சைஸ் 3.2 ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி பாலினோமியல் f(y) = 6y - 3y2 + 3 ஆட் y க்கு 1 போடு y க்கு -1 போடு y க்கு 0 போடு ஃபர்ஸ்ட் गिवन எழுதிக்கோங்க f of y 6y minus 3y square plus 3 அப்போ y க்கு 1 போடும்போது f of 1 என்ன கிடைக்கும் 6 into 1 6 minus 3 plus 3 அப்ப 9 minus 3 6 y க்கு minus 1 f of minus 1 6 into minus 1 minus 3 into minus 1 the whole square plus 3 அப்ப minus 6 minus 3 plus 3 அப்ப minus 6 minus 9 plus 3 minus 6 y க்கு 0 அப்ளை பண்ணு அப்ப f of 0 6 into 0 minus 3 into 0 plus 3 அப்ப 3 னு கிடைச்சிரும் ஓகேயா வேல்யூவை மட்டும் கண்டுபிடி அப்புறம் இதுல பாரு இப் செகண்ட் சம் இப் பி ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ரூட் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் ஃபைண்ட் பி ஆஃப் டூ ரூட் டூ அப்ப பி ஆஃப் எக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க எக்ஸுக்கு பதிலாக டூ ரூட் டூ போடுங்க
அப்ப 2 root 2 the whole square minus 2 root 2 into 2 root 2 plus 1 அப்ப இது 2 into 2 4 root 2 square னா 2 8 ஆயிரும் இதுவும் அதே மாதிரி தான் 2 into 2 4 8 ஆயிரும் plus 1 இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும் அப்ப 1 னு கிடைச்சிரும் அப்ப find the zeros of the polynomial in each of the case இது ரொம்ப ஈஸி p of x வந்து x minus 3 அப்ப x minus 3 3 0 னு போடு x க்கு 3 னு கண்டுபிடி அந்த 3 ஐ திருப்பி இதல சப்ஸ்டிட் பண்ணு p of x ல அப்ப 3 minus 3 0 னு வந்துரும் அப்ப p of 3 0 x equal to 3 is the zeros of p of x னு எழுதணும் ஓகே யா இதே மாதிரி தான் r சம் இருக்கு p of x equal to 2x plus 5 அப்ப p of x எழுதிக்கோங்க 2x plus 5 அப்ப 2x plus 5 equal to 0 அப்ப 2x வந்து minus 5 அப்ப x வந்து minus 5 by 2 அப்ப p of minus 5 by 2 போட்டீங்கன்னா 2 into minus 5 by 2 plus 5 0 னு கிடைச்சிரும் அப்ப p of minus 5 by 2 0 அப்ப x equal to 5 by 2 is the zeros of p of x தேர்ட் ஒன் பாரு qy equal to 2y minus 3 அப்ப qy 2y minus 3 னா 2y minus 3 equal to 0 2y equal to 3 y equal to 3 by 2 அப்ப q of 3 by 2 equal to 2 into 3 by 2 minus 3 2 2 cancel ஆயிரும் 3 minus 3 0 அப்ப q of 3 by 2 equal to 0 x equal to 3 by 2 is the zeros of q of 1 fourth one f of z equal to 8z அப்ப f of z equal to 8z னா 8z equal to 0 z equal to 0 by 8 0 அப்ப z க்கு 0 கண்டுபிடிச்சோம் அப்ப f of 0 equal to 8 into 0 0 னே கிடைச்சிரும் அப்ப f of 0 equal to 0 is the zeros of f of x fifth one பாருங்க p of x equal to ax அப்ப ax னா முதல்ல ax க்கு 0 போடு a not equal to 0 அப்ப x equal to 0 by a இது கண்டிப்பா not equal to 0 னால a x தான் 0 வா இருக்கும் ஓகேயா அப்ப p of x ல அப்ளை பண்ணு p of 0 அப்ப a into 0 0 னு கிடைச்சிரும் அப்ப p of 0 0 னு கிடைச்சிடுச்சு அப்ப x = 0 is the zeros of என்ன எழுதலாம் p of x னு எழுதலாம் அடுத்து h of x பாரு ax + b a not equal to 0 a, b in r அப்ப சொல்யூஷன் பாருங்க h of x = ax + b அப்ப a not equal to 0 மா ab in r அப்ப ax + b = 0 அப்ப ax வந்து -b x - b / a இது எல்லாமே ஒரே ஃபார்மட் தான் மல ஈக்குவல் டு 0 போட்டு x உடைய வேல்யூவை கண்டுபிடிங்க திருப்பி அந்த ஃபங்ஷன்ல அப்ளை பண்ணு அப்ப h of -p / a a - b / a + b அப்ப -b + b அப்ப 0 னு கிடைச்சிரும் அப்ப என்ன ஆகும் உனக்கு x - b / a இஸ் தி ஜீரோஸ் ஆஃப் h of x சோ இதுல வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும் ஃபைண்ட் தி ரூட்ஸ் ஆஃப் தி பாலினாமியல் ஈக்குவேஷன் 5x - 6 = 0 அப்ப 5x - 6 0 னா 5x வந்து 6 x = 6 / 5 அப்புறம் x plus 3 அப்ப x plus 3 0 னா x வந்து minus 3 அப்புறம் வந்து 10x plus 9 = 0 அப்ப 10x equal to minus 9 னா x equal to minus 9 by 10 fourth one 9x minus 4 9x minus 4 0 னா 9x equal to 4 x equal to 4 by 9 ஓகேயா fifth one பாருங்க verify whether the following are zeros of the polynomial indicated against them இப்ப p of x வந்து 2x - 1 னு கொடுத்திருக்காங்க x க்கு வந்து நீ 1 by 2 கொடுத்திருக்க வேல்யூவை அதல அப்ளை பண்ணுமா இப்ப p of x வந்து 2x - 1 இதுல எல்லாமே வந்து உங்களுக்கு 0 தான் வரும் வேல்யூ என்ன அப்ப x க்கு 1 by 2 போட்டீங்கன்னா p of 1 by 2 அப்ப 2 into 1 by 2 - 1 அப்ப 1 - 1 0 அப்ப x = 1 by 2 is the ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஏன்னா ஜீரோஸ் கொடுத்துருக்கிறதுனால அப்புறம் பி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப்ட் மைனஸ் ஒன் எக்ஸ் ஈக்வல் டு ஒன் அப்ப பி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப்ட் மைனஸ் ஒன் அப்ப எக்ஸ் ஒன் போடுங்க அப்ப பி ஆஃப் ஒன் வந்து ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஆயிரும் சோ எக்ஸ் ஈக்வல் டு ஒன் இஸ் த ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கியூப்ட் மைனஸ் ஒன் அதே மாதிரி இல்ல தேர்ட் பாருங்க பி ஆஃப் எக்ஸ் ஈக்வல் டு ஏ எக்ஸ் பிளஸ் பி எக்ஸ் ஈக்வல் டு மைனஸ் பி பை ஏ இப்ப பி ஆஃப் எக்ஸ் வந்து ஏ எக்ஸ் பிளஸ் பி அப்ப எக்ஸ் க்கு மைனஸ் பி பை ஏ போடுங்க இப்ப பி ஆஃப் மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு ஏ இன்டு மைனஸ் பி பை ஏ பிளஸ் பி ஏ கேன்சல் ஆயிரும் அப்ப மைனஸ் பி பிளஸ் பி ஜீரோ அப்ப எக்ஸ் ஈக்வல் டு மைனஸ் பி பை ஏ இஸ் த ஜீரோஸ் ஆஃப் த கிவன் பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் ஈக்வல் டு ஏ எக்ஸ் பிளஸ் பி அப்புறம் பி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் க்கு ஃபோர் எக்ஸ் க்கு மைனஸ் த்ரீ பி ஆஃப் எக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க எக்ஸ் க்கு மேல மைனஸ் த்ரீ போடு அப்ப மைனஸ் த்ரீ பிளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் ஜீரோ ஆயிரும் அப்புறம் எக்ஸ் க்கு ஃபோர் போடு பி ஆஃப் ஃபோர் ஃபோர் பிளஸ் த்ரீ ஃபோர் மைனஸ் ஃபோர் இந்த வேல்யூ ஜீரோனால மல்டிப்ளை பண்ணும் போது ஃபுல்லும் ஜீரோ ஆயிரும் அப்போ எக்ஸ் ஈக்வல் டு மைனஸ் த்ரீ எக்ஸ் ஈக்வல் டு ஃபோர் இஸ் த ஜீரோஸ் ஆஃப் த கிவன் பாலினாமியல்
p of x x plus 3 x minus 4 okay yeah. Last one, find the number of zeros of the following polynomials represented by their curve. இது வந்து உங்களுக்கு curve எல்லாமே அவங்களே கொடுத்திருப்பாங்க. நீ என்ன பண்ணனும்னா x axisல எத்தனை பாயிண்ட்ல மீட் பண்ணது அதுதான் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா x axisல ரெண்டு பாயிண்ட்ல மீட் பண்ணது அப்ப 2 ஜீரோஸ் எழுதிக்கோங்க. இதுல வந்து x axisல 1 2 3 3 ஜீரோஸ் மீட் பண்ணது அப்ப 3 ஜீரோஸ் எழுதிக்கோங்க. இதுல வந்து x axisல கடை இல்லவே இல்ல கர்வு மேல போயிடு அப்ப நோ ஜீரோஸ் ஓகேயா. அடுத்து வந்து இதுல வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணது 1 0. இந்த கர்வும் x axisல ஒரே ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணது 1 0 ஓகேயாடா. So today's sum over da. Thank you da. இதுல உள்ள எக்ஸாம்பிளோ எக்ஸசைஸும் ஹோம்வொர்க் மாதிரி எழுதிடுறேன்.